வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் கும்பகோணம் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் சவுதி அரேபியாவில் வாகன உதிரி பாகங்கள் பழுது பார்க்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு மாடியிலிருந்து தவறி விழுந்த காரணத்தினால் அவருடைய முதுகெலும்பு முறிந்தது இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மரணமடைந்தார் சவுதியில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அரசு விடுமுறையின் காரணமாக அவரது உடலை இந்தியா கொண்டுவர தாமதமானது இவரது உடல் நேற்று குல்ஃப் ஏர்லைன்ஸ் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது இவருடைய மனைவி மாற்றுத்திறனாளி என்பதால் உங்களால் முடிந்த உதவியையும் அரசு மூலம் அரசு வேலையையும் எதிர்பார்ப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவரது உடலை தாயகம் கொண்டுவருவதற்கு வருவதற்கு உதவி செய்த நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பலரும் உதவி செய்தவர்களுக்கு அவரது உறவினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இந்த செய்தி தொடர்பாக நமது செய்தியாளர் மன்சூர் சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து கும்பகோணம் அடுத்துள்ள சிறிய கிராமம் நெய் குப்பையைச் சேர்ந்த செந்தில்குமார் வயது முப்பத்தைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சவுதி அரேபியாவில் ஒரு இடத்துல வந்து லேபராக வேலைக்கு வந்திருக்கார் வந்த இடத்தில் அதாவது அவர் பணிபுரியும் இடத்தில் தவறி விழுந்ததில் அவருக்கு முகுது தண்டுவிடம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று சிகிச்சை அளித்திருக்காங்க அதாவது எட்டு மாத காலமாக இங்கு உள்ள ஒரு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அது அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் தற்போது ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு அதாவது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அவர் மரணமடைந்தார் அந்த சமயம் இங்கு அதாவது நோன்பு பெருநாள் விடுமுறையில் இருந்ததால் உடனடியாக அவருடைய உடலை நான் தாயகம் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது இதில் நாம் தமிழன் அன்பர்கள் சூசை பிரகாசம் பருத்தி வீரன் ராஃபி ரமேஷ் ராஜன் மற்றும் தமாம் ராஜா மதீனா அப்பாஸ் அவர்கள் எல்லோரும் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த உடலை தாயகம் செ கொண்டு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் அதாவது தமிழ்ச்சங்க ஜெய்சங்கர் மற்றும் மக்கள் பாதை மார்ட்டின் ஜோசப் இவர் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் கவனம் செலுத்தி இந்த உடலை அவர்கள் தாயகம் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு தற்போது இன்று அந்த பாடி அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதாவது செந்தில்குமாரினுடைய மனைவி மாற்றுத்திறனாளி என்பதால் அவர் மிகவும் அந்த குடும்பம் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறது யாராவது அதாவது நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும் என்று டிசி தமிழ் மூலம் கேட்டுக்கொள்கிறார்கள் டிசி தமிழுக்காக சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து மன்சூர் நன்றி மன்சூர் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதிக பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்